நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு ஒருத்தருடைய இன்றைக்கு ஒரு பிரீமியம் வீடிய நேயர் பேர் ஞாபகம் இல்லை, பெயர் சொல்லாததுக்கு அவர் எதனா மனசுக்கு வருத்தப்பட போறார். குழந்தை பருவத்தில் 1, 5, 9 கூடிய தசாபக்திகள் அல்லது 6, 8, 12 கூடிய தசாபக்திகள் வந்தால் என்ன விதமான பலன் இருக்கும் ஐயா அப்படின்னு கேட்டிருக்கிறார். குழந்தை பருவம் பொதுவாகவே ஒரு 20 வயது வரைக்குமே நீங்கள் பெற்றவர்களின் ஆளுமையில் இருக்கிறீங்க, கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறீங்கன்றதுனால 20 வயது வரைக்கும் உங்களுக்கு நடக்கின்ற அத்தனை தசாபக்தி அமைப்புகளுக்கும் சில விஷயங்கள் வந்து தகப்பன் தாயைத்தான் பாதிக்கும். அதற்காகத்தான் குழந்தைகளுடைய ஜாதகங்கள், குழந்தைகளுடைய ராசி அமைப்புகளை கேட்டு பலன் சொல்ல வேண்டும் அப்படின்ட்டு வேத ஜோதிடத்தில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே எந்த ஒரு நிலையிலும் குழந்தை பருவம்ன்றதை ரெண்டாவதாக தான் பார்ப்போம். கலாச்சாரத்தின் அமைப்பின்படி தான் வந்து பலன் சொல்லணும். அதே நேரத்தில் 13, 14 வயதுகளில் மேலை நாடுகளில் குழந்தைகள் வெளியே வந்து விடுகிறார்கள். 16 வயதிலிருந்து சுயமாக அவர்கள் வேலை படிச்சுக்கிட்டே வேலை செய்து கொண்டே படிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். அது போன்ற நிலைகளில் பலன்கள் மாறும். நம்முடைய இந்திய கலாச்சாரத்தின்படி 60 வயது கிழவனின் கிழவன், 60 வயது 70 வயது கிழவனுக்கு 90 வயது தகப்பன் இருந்தால் அந்த 90 வயது தகப்பன் கிழவனாகவே நினைக்க மாட்டார், அவனுக்கு என்ன தெரியும்னு கேட்பார். 90 வயது கிழவன், 89 வயசு கிழவனுக்கு 65 வயசில் புள்ள இருக்கும், 65 வயசு 60 வயசில் அந்த கிழவன் என்ன கேட்பார்னா அவனுக்கு என்ன ஏன் தெரியும் அப்படின்னு கேட்பார். ஆகவே எங்கேயுமே எப்பவுமே நாம் வயது முதிர்ந்தவர்கள், அனுபவசாலிகள், நம்மை வந்து அவர்களுக்கு கீழே அடங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்கிறோம். நம்முடைய கலாச்சாரம் வேற, கூட்டு குடும்பம். ஆக இந்த அமைப்பின்படி ஒரு கலாச்சாரத்தின்படி தான் பலன் சொல்லணும். உங்களுடைய 20, 21 வயசு வரைக்கும் தகப்பன் தாயோட கண்ட்ரோல் இருக்கும்போது ஒரு 5, 9 கூடிய தசைகள் வந்தால் கூட நீங்கள் அதை ஒன்றும் பெருசாலாம் அனுபவிக்க முடியாது. அதே நேரத்தில் ஒரு பெரிய ராஜயோக தசை இளமையில் ஒரு குழந்தைகளுக்கு வந்தால், ராஜயோக தசைகள் இளமையில் குழந்தைகளுக்கு வருமாயின் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், தகப்பனுக்கு உங்களுக்கு தேவைப்படுகின்ற அனைத்தையும் வாங்கி தரக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி, தகுதி இருக்கும். ஒரு குழந்தை ஏதாவது ஒரு லக்னம் எடுத்துக்கலாம், மேஷ லக்னம், 5ஆம் அதிபதி சூரிய தசை வருகிறது, 9ஆம் அதிபதி குரு தசை வருகிறது, 5லேயே ஆட்சியாக சுபத்துவமாக இருக்கிறார், 9லேயே குரு வலுத்து இருக்கிறார், மேஷ லக்னம் சகல தகுதியின் லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார், அல்லது பிறப்பிலிருந்தே ராஜயோக அமைப்பில் வந்து அந்த குழந்தை இருக்கிறது அப்படின்னு சொன்னான், பிறப்பிலிருந்தே ராஜயோக தசைகள் வருகிறதுனா ஒரு குழந்தை வந்து ஏசி காரில் போக வேண்டும், ஏசியிலேயே பிழைக்க வேண்டும், ஏசியிலேயே புழங்க வேண்டும், வீடில் ஏசி ஆஃபீஸில் ஏசி, அதாவது லக்ஸரியஸ் சொகுசு வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னா குழந்தை ஏசி கார் வாங்காது இல்லையா. குழந்தையா ஷோரூமுக்கு போயிட்டு டாலரையோ பணத்தையோ எடுத்துகிட்டு போயிட்டு கார் வாங்கிட்டு ஓட்டபோது அந்த குழந்தையை நன்றாக வைத்திருப்பதற்கான தகுதியை தாய் தகப்பன் பெறுவார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. தசாபக்தியில் உள்ள சூட்சும நிலைகள் இப்படித்தான். தசாபக்தியில் ஒரு லக்ஸரியஸாக பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 70 வயது வரைக்கும், பிறவியிலிருந்தே ஒரு 70 வயது வரைக்கும், இந்த 60-60 செக்டார் பாருங்கள், சனி சுக்கிரன் புதன் அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள், சனி தசை, புதன் தசை, கேது தசை, சுக்கர தசை, இந்த பெல்ட்டில் வந்துட்டு அவங்க சுக்கரனுடைய அணி லக்னங்களில் பிறந்திருந்தாங்கன்னா, சுக்கரனுடைய அணி லக்னங்களான மிதுனம், கன்னி, ரிஷபம், துலா, மகரம் லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு பிறந்தது முதல் சனி தசை எவ்வளவு 19, புதன் தசை 17, சேர்த்து 36, கேது தசை ஒரு 7 வருஷம் 43, சுக்கர தசை 20 வருஷம் 63 வருஷம். அப்போ அந்த 63 வருடம்ன்றது ஒரு 10 வயதுலேருந்து சனி தசை ஆரம்பிக்குதுன்னு வைங்க, 73 வயசு வரைக்கும் சனி புதன் கேது சுக்கர தசைகள் வந்துடும் இல்லையா. அப்போ அந்த கேது வந்து ஒரு நல்ல சுபத்துவமாக அவரும் இருக்கின்ற பட்சத்தில் ஒருத்தர் வாழ்நாள் முழுக்க பிறவியிலிருந்தே யோகத்தை அனுபவிப்பார். சிறு வயதில் அவருக்கு 1, 5, 9 கூடியவர்கள் சனி புதன் சுக்கரன் மாதிரியான ஒரு கிரகங்களாகி, குறிப்பாக சிறு வயதில் அவருக்கு சனி தசை, அவர் ராஜயோகாதிபதியாக ரிஷபத்துலாம் லக்னத்தில் பிறந்திருக்கிறாருன்னு வச்சுக்கோமே, 9, 10 கூடியவர் ராஜயோகாதிபதி. அப்போ அவருக்கு என்ன நடக்கும், அவருக்கு அந்த சிறு வயதில் என்ன தேவையோ அதை தாய் தந்தையர் வாங்கி கொடுக்கும் தகுதியில் இருப்பார்கள்.
அவரை யார் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாரோ, அவருடைய காப்பாளர் யாரோ, அவர் உயரிய நிலையில் இருப்பார். அவர் வந்து அந்த பிறந்த குழந்தை, சிறுவயது குழந்தை ராஜயோக திசை நடக்கிறதுனால அந்த ராஜயோக அமைப்புகளை தன்னுடைய காப்பாளர் மூலமாக, இவர் மூலமாக, அப்பா மூலமாகவோ, தன்னுடைய காப்பாளர் தாத்தா பாட்டி, அதனை எடுத்து நீங்கள் வந்து இதுக்கு வந்துடணும். எதுக்கு வந்துடணும், அப்பா அம்மா எப்படி இருக்கிறாங்க, சில பேர் தாத்தா பாட்டிகிட்ட வளர்றாங்க இல்லையா, தன்னை பராமரிப்பவர், தன்னை வளர்ப்பவரிடம் அவர் வந்து எந்த அமைப்புகள் இருக்கிறாரோ அதற்கான இதில் வந்துடுவார். ஆகவே எல்லா நிலைகளிலும் நீங்கள் வந்து சிறு வயதில் வர, அடுத்து இப்போ இதைத்தான் சொன்னேன், அதே 6, 8, 12 திசைகள் வருகின்றன. நீங்கள் கேட்டது 1, 5, 9 எப்படி வருது, 6, 8, 12 வருது. 6, 8, 12 திசைகள் வருது. பாவத்துவமாகவே இருக்கிறது, அந்த குழந்தை கஷ்டப்படுவதற்கான அமைப்புகள் இருக்கிறது. அந்த குழந்தைக்கு ஒரு தகுதியான கல்வியை கொடுக்க முடியாமல், தகுதியான சாப்பாட்டை கொடுக்க முடியாத அளவில் தகப்பன் கஷ்டப்படுவார். ஃபேமிலி என்பது ஒரே ஒரு உயிரை போன்றது, அதை நான் அடிக்கடி சொல்கிறேன். ஒரு குடும்பம் என்பது ஒரு உயிரை போன்றது. குழந்தைக்கு கஷ்டப்படுகின்ற அமைப்பில் தசாபக்தி அமைப்புகள் வரும்பொழுது தாய்க்கும் தகப்பனுக்கும் அந்த அமைப்பு இருந்தே தீரும். குழந்தைக்கு சந்தோஷப்படுகின்ற அமைப்பில் தசாபக்திகள் வரும்போது தகப்பனும் அதற்கான தகுதியோடு தான் இருப்பார். ஏன்னா ஒரே இதில் தானே இருக்கிறோம், அப்பா அம்மா குழந்தைகள், நான்கு பேர் கொண்ட குடும்பம் ஒரு உயிரை போன்றது தான். ஆகவே எந்த ஒரு நிலையிலும் குழந்தைகளுக்கான விஷயங்களை வந்து, அந்த குழந்தைக்கு 6, 8, 12 தசை வருதுன்னா குடும்பம் தரித்திரத்தில் இருக்க போகிறதுன்னு அர்த்தம். அந்த தகப்பனுக்கும் 6, 8, 12 தசை வந்துகிட்டு இருக்கோம். குழந்தை அனுபவிக்க முடியாத ஒரு அமைப்பில் இருக்கும், குழந்தை அனுபவிக்க இயலாத நிலையில். ஒரு குழந்தைக்கு சரியான சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியாமல், சரியான கல்வியை கொடுக்க முடியாமல், சரியான அனைத்தையும் செய்ய முடியாத ஒரு நிலையை அந்த குழந்தைகளின் தகப்பன்கள், அந்த குழந்தையின் தகப்பன் இருப்பார். எந்த அமைப்பில் நீங்கள் வருதுன்றதை நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். வாழ்நாள் முழுக்க தரித்திர அமைப்புகளவே வந்திருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா, வாழ்நாள் முழுக்க தரித்திர அமைப்புகளே இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அவர்களை ஒரு நடுத்தரத்திற்கும் கீழானவர்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? லக்னாதிபதி பாவத்துவமாக இருப்பார். ஒரு நடுத்தரத்திற்கும் கீழானவர்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கும்? தாய் தந்தையர் பாவத்துவ அமைப்பில் இருப்பார்கள். லக்னாதிபதி கண்டிப்பாக சுகத்துவமாக இருக்க மாட்டார். பாவர்களின் லக்னங்களில் அவர்கள் பிறந்து அந்த பாவர்கள் வலுத்திருப்பார்கள். பாவர்களின் லக்னங்கள்னு சொல்லப்படுறது முதல் நிலை பாவருடைய லக்னமான மகர கும்பம். மகரத்திலே பிறந்து, மகரத்திலையும் கும்பத்திலையும் எது பாவ லக்னம்? கும்ப லக்னம் தான் பாவ லக்னம். ஏன்னா ஸ்திர லக்னம். என்னடா கும்பத்தை எப்பவுமே குறைச்சி பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். கும்பத்தில் பிறந்தவர்கள் மிகப்பெரிய அறிவாளிகள். கும்பத்தில் பிறந்தவர்கள் மிக உயர்நிலை உயர்நிலையில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. சுபத்துவமாக இருக்கும்போது ஏன் அந்த கும்பத்தை பாப லக்னம், பாபர் என்று சொல்லுகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒளி அமைப்பான சிம்மம், சூரியன் இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த ஆன்லைன் கிளாஸில் ஒரு தடவை சொல்லிக் கொடுக்குறேன்னு சொன்னேன், இப்போவே சொல்கிறேன். சிம்மத்தை இந்த பக்கம் இருக்குது, சிம்மத்துக்கு நேர் எதிரில் கும்பம் இருக்கிறது. ராசி கட்டம் என்பது ஒரு சூரிய பாதை தான், சூரியனை சுற்றி வருகின்ற ஒரு ஒளிமிக சூரியனை கோள்கள் சுற்றி வருகின்ற பாதையை ராசி கட்டமாக அமைக்கப்பட்டது. அந்த அமைப்பில் பார்த்தீர்களே ஆனால் சிம்மத்தை வந்து இந்த இடத்துல வச்சுக்கோங்க, இந்த இடத்துல சூரியன் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அந்த சூரியன் அதற்கு நேர் எதிரே இருக்கக்கூடிய மகரமும் கும்பமும் சனியின் கடைசி வீடுகள், அதாவது வான்கோள சூரிய பாதையின் எல்லையில் கடுமையான பனிரவு தூரத்தில் இருக்குது. அதோடு வந்து சூரியனுடைய வீச்சு முடியுது, சூரியனுடைய வீச்சு. அதற்கப்புறம் வந்து எத்தனையோ ஒளியாண்டுகளுக்கு அப்புறம் அவர் இருக்கிறது இருந்தாலும் இந்த சனியோடு ஏன் முடியறதுன்றதை கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். சனி தான் 30 வருஷம் மனிதனுக்கு வந்து ஒரு அவனுடைய ஆயுளுக்கு உட்பட்ட வகையில் சுற்றி வர்ற கிரகம். நெப்டியூன் யுரேனஸ் போன்ற கிரகங்கள் 120 வருடத்திற்கு மேலாக ஆகும் ஒரு ரவுண்டு வந்து சூரியனை சுற்றி வருவதற்கு. ஆகவே அவைகள் மனிதனை பாதிக்காது. நெப்டியூன் யுரேனஸ் போன்ற கிரகங்கள் மனிதனை பாதிக்காததற்கு காரணம் மனிதனுடைய ஆயுள் ஒரு 120 ஆயுளுக்குட்பட்ட சுற்றுப்பாதையை கொண்ட கிரகங்கள் மட்டுமே மனிதனை பாதிக்கின்ற அவைகள் அப்படின்றதுல தான் இந்திய ஜோதிடத்தை நம்ம வச்சிருக்கிறோம். இதையும் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், சொன்னதே திருப்தி சொல்ல வேண்டாம். அப்போ இந்த இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி மகர கும்ப லக்னங்களில் பிறந்தவங்க கும்பமே 12வது வீடு. ஒளி தத்துவத்தின் அடிப்படையில் உண்மையில் கும்பமே 12வது வீடு. ராசி கட்டம் அமைக்கப்பட்ட விதம் அது வேறு வகையான சூட்சுமம். அந்த வேறு வகையான சூட்சுமத்தின் அடிப்படையில் மீனம் 12வது வீடாக வருகிறது. ஒளி தத்துவத்தின் அடிப்படையில் கும்பமே கடைசி வீடாக, சனியே கடைசி கிரகமாக வருவார்.
அப்ப அந்த கும்ப லக்னத்திற்கு, அதனாலதான் கும்பத்திற்கு எவருமே முழு பாவர் அல்ல, முழு சுவர் அல்ல அப்படின்னு சொல்லுவேன். ஒரு இந்த உங்கள் ஜாதகம் யோக ஜாதகம் ஆர்டிகல் இதை பத்தி எழுதியிருக்கிறேன், விரிவாக எழுதியிருக்கிறேன், அதை படிங்க. சரி, இந்த அமைப்புல வந்து நீங்கள் கேட்டபடி ஒரு குழந்தைக்கு எப்படின்னா தருத்திர அமைப்பு 6, 8, 12 தசாபக்திகள் வருகின்றன. அந்த தசாபக்தி அமைப்புகள் பாவ லக்னங்களில் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். சிறு வயதிலிருந்தே எப்படி பாவ அமைப்புகள் வரும் அப்படின்னு சொன்னால், கும்ப லக்னத்தில் பிறந்திருப்பீங்க, சனி அங்கேயே ஆட்சியாக இருப்பார், அல்லது 7 இடத்துலேருந்து சனி லக்னாதிபதி சனி ராகுவோடு சேர்ந்து லக்னத்தை பார்த்திருப்பார். லக்னம் ராசி எங்கேயுமே சுபத்துவ அமைப்புகளில் இருக்காது. லக்னம் ராசிக்கு சுபத்துவ அமைப்புகளே கிடைக்காமல் இந்த கும்ப லக்னத்தின் அவயோக தசைகளான சூரிய சந்திர செவ்வாய் தசைகள் உங்களுக்கு சிறு வயதிலிருந்தே வரும். உங்களுக்கு கும்ப லக்னத்திற்கு ராகு யோகம், ஆனால் அந்த ராகு செவ்வாய் சனியின் பார்வையில் இருப்பார், குறிப்பாக செவ்வாயின் பார்வையில் இருப்பார், குருச்சுக்கிற தொடர்பு இல்லாமல் இருப்பார். அப்போ அந்த ராகு தசையும் அவயோக தசையாகவே உங்களுக்கு இது பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ செவ்வாய், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குருன்னு சொல்லிட்டு சூரியனை பாருங்கள் 6, சந்திரன் 16, செவ்வாய் 23. எப்படி நான் தசைகளை கணக்கு பண்ணுறேன், சூரியன் 6 தசை, சூரிய தசை 6 வருஷம், சந்திர தசை 10 வருஷம், செவ்வாய் தசை 7 வருஷம், ராகு தசை 18 வருஷம், குரு தசை 16 வருஷம். இதை நீங்கள் கணக்கு போட்டாலே சூரியன் 6, சந்திரன் 16, செவ்வாய் 23, ராகு 41, அதற்கடுத்து குரு 59, 41, 57, கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷம் உங்களுக்கு இந்த சூரிய சந்திர செவ்வாய் ராகு குரு தசைகள் கும்ப லக்னத்தில் பிறந்து உங்களுக்கு அவயோக கிரகங்களாக அவர்கள் வளர்த்திருப்பார்கள். குபரன் கும்ப லக்னத்தில் அந்த 6, 8, 12 தான் கும்ப லக்னத்திற்காரனுக்கு கடகத்திலேயே சந்திரன் ஆட்சியாக இருப்பார், 3 இடத்துல சூரியன் உச்சமாக இருப்பார், அல்லது 7 இடத்துல ஆட்சியாக இருப்பார். அவயோகர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் 6, 8, 12 கூடியவர்கள் ஆட்சியாக இருப்பார்கள். அதுபோன்ற நிலையில் கும்ப லக்னத்திற்கு யோக தசைகள் என்று சொல்லப்படுகின்ற சனி புதன் கேது சுக்கர தசைகள் பெல்ட்டு, கேது யோகர் அல்ல நடுவில் அவர் இருக்கிறதுனால சொல்கிறேன், இந்த அமைப்புகளில் உங்களுக்கு வரும் பொழுது சிறு வயதிலேயே 6, 8, 12 தசைகள் வந்தால் நன்றாக இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. தரித்திர யோக ஜாதகங்களில் தரித்திர யோகம்னு ஒரு பொதுவாக சொல்லப்படுகிறது, எல்லாருமே நல்லா இருக்கிறது இல்லை. அப்போ தரித்திர யோக ஜாதகங்களில் எந்த நிலைமை இருக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா, லக்னம் பாவ லக்னங்களாக இருக்கும். லக்னாதிபதி பாவராக இருந்து பாவத்துவமாக இருப்பார், சுபராக இருந்தால் ஒளி இழந்திருப்பார். சுப லக்னங்களில் பிறந்திருந்தீங்கன்னா ஒளி கிரகங்களோடு சேராமல் பாவர்களோடு லக்னாதிபதி சேர்ந்திருப்பார். குரு சுக்கரனாக இருந்தால் குருவோடு சேர்ந்திருப்பார், குரு வந்து ராகுவோடு சேர்ந்திருப்பார், சனியோடு சேர்ந்திருப்பார். எந்த ஒரு நிலையிலும் இளமையிலிருந்து சிறு வயதிலிருந்து ஒரு 6, 8, 12 தசை வந்து கஷ்டப்படுகின்றவர்களுடைய ஜாதகத்தை பார்த்தீர்களேயானால் லக்னம் பாதிக்கப்பட்டிருக்கும். லக்னாதிபதி கடுமையான பாவத்துவ அமைப்பில் இருப்பார், அவர் வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் கொண்டவராக இருப்பார். ஏன்னா சிறு வயதில் ஒரு எண்ணங்கள் அனைத்துமே நமக்கு வந்து எப்போ வந்து இதாகுது அப்படின்னு சொன்னால், சிறு வயதிலேயே நமக்கு வந்து உருவாக்கப்படுகிறது. நம்முடைய இளம் வயது அமைப்பை தான் நம்ம வந்து மத்தியம வயதில் பிரதிபலிக்கிறோம். ஒரு நமக்கு வந்து விவரம் தெரிகிற வயசு ஒரு 14 வயசு 15 வயசு. அப்போ அந்த 14-15 வயதில் உங்களுக்கு என்ன விதமான எண்ணங்கள், என்ன விதமான அமைப்புகள், உங்களுக்கு சம்பவங்கள் நடக்கின்றதோ, என்ன விதமான இது வந்து உங்களுக்கு அந்த நேரத்தில் உங்களுக்கு நடக்குதோ, அதை வச்சு தான் உங்களுடைய குணங்கள்லாம், அடிப்படை குணங்கள்லாம் உங்களுக்கு கட்டமைக்கப்படுகிறதுன்றது தான் உண்மை. அப்போ டீனேஜிலிருந்தே ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள், அடுத்தவரை பார்த்து உனக்கு ஒன்று கிடைக்கல வேறது, வளர்ப்புகள் வேறு மாதிரி, ஒரு தாய் தந்தையை கண்டிப்பு அடித்து வளர்க்கப்படுகிறது. தான் எதிரே அந்த குழந்தையே எதிரில் ஒரு 14-15 வயசுல இருந்தே அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டுக்கிற பார்க்குறது. குணம் கெட்ட தாய் தகப்பன்கள், அதாவது தாயும் தகப்பனும் குழந்தைகளை முக்கியமாக நினைக்காமல் தன்னை முக்கியமாக நினைத்து வேறு விதமான பழக்க வழக்கங்களை கொண்டவர்கள், குடிப்பழக்கம் கொண்டவர்கள், அல்லது குடும்பத்தில் அக்கறை இல்லாதவர்கள், இது போன்றவர்களை பார்க்கும் பொழுது அந்த டீனேஜிலிருந்தே அந்த குழந்தையினுடைய குண அமைப்புகள் கட்டமைப்புகள் வந்து வேற மாதிரி ஆயிடும். இது மாதிரி குழந்தைகளுக்கு 6, 8, 12 அமைப்புகளுடைய அவயோக தசைகள் நடக்கும். இப்போது நான் சொன்ன மாதிரி மகரம், கும்பம், மேஷம், விருச்சிகம் இந்த பாவருடைய லக்னங்கள், இந்த சனி செவ்வாய் போன்றவர்கள் சுபத்துவம் அடையாமல் பாவருடன் இணைந்து தசை நடத்துவது, அல்லது இந்த மகர கும்பம் லக்னங்களில் பிறந்து அவயோகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சூரிய சந்திர செவ்வாய் ராகு குரு தசைகள் நடப்பது, மேஷம் விருச்சிகத்தில் பிறந்து செவ்வாய் சனி புதன் போன்றவைகள் நடப்பது. ரெண்டுக்கும் நடுவில் மத்தியமமாக இருக்கிறோம்ல, தரித்திரனாகவும் இல்லை பணக்காரனாகவும் இல்லை,
சுபத்துவமும் பாபத்துவமும் கலந்திருப்பது. நான் சொல்லுகின்ற சில விஷயங்களை பர்ஃபெக்டாக இருக்கும், அடித்து சொல்லுவேன். 100% துல்லியமாக்குபவை நம்முடைய சுபத்துவம் பாபத்துவம் சுற்றும் அவளுக்கு ஏறி. அப்போ இந்த அமைப்பில் அந்த ஒளி கலப்பு எத்தனை நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா, லக்னாதிபதி கட்டிருக்கிறார், ஆனால் அடுத்த தூணான 5 or 9 பிழைச்சிருக்கிறார், பரவாயில்லை. லக்னாதிபதியுடைய தசை இப்போது வருகிறது, 5-9 தசை இப்படி வருது. 6-8-12 இடங்கள் பாவத்துவமாக இருந்தாலும் அந்த பாவகாதிபதி, 3 ஞாபகம் வச்சுக்கணும், பாவகம், பாவக அதிபதி, காரகம், இந்த 3 40-40 இருக்கு. அப்போ அந்த 120 எவரோருக்கும் கிடைக்க போகிறதில்லை. 120 கிடைத்தால் அவர் பரம்பொருள், உலகின் உன்னத மனிதன், அனைத்து பாவகங்களும் வலுவாகி 6-12 கிட்ட எல்லாருக்குமே நான் சொல்லிடுறேன், 4 நல்லா இருக்கணும்னா 4 கட்டு போயிடணும், 1 நியூட்ரலாக இருக்கும். நல்லா இருக்கக்கூடிய கிரகம் 4, அந்த 4 பாவகங்கள்னா 1, 5, 9, 10 வந்துடும். 1, 5, 9, 10 ஒன்று அவசியம் தேவை, 5 தேவை, 9 தேவை, 10 தொழில் புரிவதற்கு தேவை, 2 அப்புறம் பார்த்துக்கலாம். தனலாபம், காசு இல்லைன்னா கூட பழைக்க முடியாது, தொழில் இல்லைன்னா பழைக்க முடியாது. தொழில் என்றது ஏதோ ஒன்றை நாம் செய்து கொண்டிருப்பது, ஏதோ ஒன்றில் இயங்கி கொண்டிருக்கின்றோம், அந்த இயக்கத்தினால் நமக்கு பணம் கிடைக்கிறது. அந்த பணமே வாழ்க்கை அல்ல, ஆனால் இயக்கம் வாழ்க்கை. பணத்தை மட்டுமே வச்சு சாப்பிட முடியாது இல்லையா, பணம் மட்டுமே வந்து நமக்கு பிரதானம் கிடையாது. ஒரு வீடியோவில் நான் சொன்ன மாதிரி, பணக்காரன் என்பதனால தங்க இட்லி சாப்பிட முடியுமா? நிச்சயமாக முடியாது. அவனும் நம்மளை மாதிரி சாதாரண அரிசி இட்லியை தான் சாப்பிட முடியும். என்ன, அவன் வந்து 5-star ஹோட்டலில் சாப்பிடுவான், நம்ம சாதாரண ஒரு பிளாட்பார கையேந்தி போனில் போய் டேஸ்ட்டாக இருக்கும், உண்மையிலே 5-star இதுதான் டேஸ்ட்டாக இருக்கும், இது மாதிரி இடங்களில் போய் சாப்பிடுவான், அவ்வளோதானே தவிர. ஆகவே ஒரு 4 1, 5, 9, 10 வலுத்த அமைப்புகள், அந்த பாவகாதிபதிகள் வலுத்த அமைப்புகள், அதனுடைய காரகர்கள் வலுத்த அமைப்புகள், 1 5 9 10 10 தொழில்காரகன், 1 1 லக்னத்திற்குடைய காரகன் யார், 1 லக்னத்திற்குடைய காரகன் யார், அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர் யார், சூரியன். ஐந்துக்குடைய காரகன், 9 காரகன் குரு, அந்த சுபகரங்களான குரு. 10 10 தான் சூரியனும் குருவும் சுக்கரனும் புதனும். இந்த சுக்கரன் புதன் என ஒவ்வொரு பாவகத்திற்கிடையும் ஒவ்வொன்றும் ஒளிந்து கொண்டு இருக்கிறது இல்லையா. அப்போ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், சூரியன் சந்திரன் லக்னம் ராசி குரு சுக்கரன், இந்த 4 வலுத்திருக்கின்ற நிலமில் ஒருவருக்கு நன்றாக இருக்கும். ஆக சிறு வயதிலேயே ஒருவருக்கு 1, 5, 5, 9 தசாபக்திகள் நடக்குமாயின் அவருடைய நல்ல அமைப்புகளை தாய் தகப்பனால் அனுபவித்து அந்த குழந்தை நல்ல சூழலில் வளரும். இது வந்து ஒரு ஹை கிளாஸ் லெவலாக இருக்கும். தாய் தகப்பனுக்கும் இன்னொன்று, இந்த கேள்வியை தப்பு, இந்த கேள்வியை கேட்டாதீங்க, குழந்தைக்கு 1, 5, 9 தசை நடந்து தகப்பனுக்கு 6-8-12 தசை நடந்தால் என்னன்னு கேட்காதீங்க, நடக்கவே நடக்காது, சான்ஸே இல்லை. அப்படி நடக்கும்போது வேறு விதமான விஷயங்கள் நடக்கும், தகப்பன் வேறு எங்கேயாவது இருப்பார், தகப்பனுக்குள்ள டைவர்ஸ் ரிவர்ஸ் வந்து அந்த குழந்தை, அதுக்கு தான் சொன்னேன், அந்த குழந்தையை பராமரிப்பவர் யாரோ, அந்த குழந்தை எங்கே இருக்கிறதோ அதற்கேற்றார் போல சில விஷயங்கள் நடக்கும். மற்றபடி உள் விஷயங்களுக்கு வந்துடுங்க. ஒரு ஜாதகத்தில் இப்போ கூட ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார், ஐயா ஒரு ஜாதகத்தில் எதை முதலில் பார்க்க வேண்டும், நான் ஒரு ஜோசியர் ஒரு மாடல் ஜாதகத்தை வச்சு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒரு பிரீமியம் மீடியா நேயர் தான், சில விஷயங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ஜாதகத்தில் எதை எப்படி ஜாதக பலனை புரிஞ்சா, இப்போ இங்கே கேள்வி ஞாபகம் வந்துருச்சு, ஜோதிடம் பார்க்க ஒருவர் வருகிறார், அந்த வருகிறவரை வந்து எப்படி நீங்கள் பலன் சொல்கிறீங்க, அந்த பலனை நான் எப்படி சொல்லுது, அவர் ப்ரொஃபஷனல் ஜோதிடர்னே சொல்லிட்டார், ப்ரொஃபஷனல் ஜோதிடர் எப்படி வந்து நீங்கள் ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே எப்படி ஜாதகர் எதற்காக வந்திருக்கிறார், எப்படி வந்திருக்கிறார்னு, எப்படிப்பட்ட பலனை சொல்வது அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லி கொடுங்க அப்படின்னு பிரீமியம் மீடியாவில் ஒரு ஜோதிடர், நீங்கள் ப்ரொஃபஷனல் ஜோதிடர்னே கமெண்ட்டை போட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு நான் சொல்கிற பதில், இதுக்கெல்லாம் நான் ஏற்கனவே வீடியோ பேசியிருக்கிறேன், புது வீடியோவாக வந்து கிட்டத்தட்ட 2-3 மேலே அந்த வியூ போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக அவர் வந்து ஒரு கமர்ஷியல் ஜோதிடராகவே அவரை போட்டிருக்கிறார் இல்லையா, கமர்ஷியல் ஜோசியராகவே போட்டிருக்கிறார். அவருக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, ஜோதிடத்தில் எதை முதலில் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பொது வீடியோ போட்டிருக்கிறோம்.
அதுலேயே நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே என்ன எதை பற்றி எந்தெந்த கட்டங்களை வச்சு அப்படின்றத. ஆகவே அந்த அவருக்கு இந்த பதில் மூலமாகவே சொல்கிறேன், ஜோதிடத்தில் எதை முதலில் பார்க்க வேண்டும் அப்படின்ற நம்ம சேனலில் 4வது 5வது ஹை லெவல் வியூஸ் போன வீடியோவாக இருக்கும். அந்த இதை பாருங்கள், ஜோதிடத்தில் எதை முதலில் பார்க்க வேண்டும் அப்படின்றது ஒரு ஜாதகத்தை உதாரண ஜாதகம் தான் சொல்லவே இல்லையே தவிர இது போட்டிருக்கிறேன். ஆனால் ஒரு உதாரண ஜாதகம் நான் சொல்லலாம். சரி, இப்போ தொடங்கிய அமைப்பு ஒரு குழந்தைக்கு 1, 5, 9 கூடிய தசை வரும்போது நல்ல ஜாதகம் தாய் தகப்பனை தரப்பாங்க. 6, 8, 12 தரித்திர ஜாதக அமைப்புகளுக்குள்ள தான் நீங்கள் பிரிச்சுக்கணும். எந்த சூழ்நிலையிலும் குழந்தைக்கோ தாய்க்கோ மாறுபாடான அமைப்புகள், ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு யோக தசை ஒருத்தருக்கு அவயோக தசை அதிர்ஷ்டம் இல்லாத தசைன்னு கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்புகளே இல்லை. அந்த மாதிரி அமைப்பு வரவே வராது. குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை நபர்களுக்கும் ஒரே மாதிரியான நல்ல தசைகளும் ஒரே மாதிரியான கெட்ட தசைகளும் வரும். ஐயா உடனே எனக்கு பாருங்க, எனக்கு அட்டமாதிபதி தசை நடக்குது, என் பிள்ளைக்கு 5வது தசை நடக்குதுன்னா, 5வது உங்களுக்கு வந்து அட்டமாதிபதி தசை நடக்கும்போது 5வது எங்கள் பாவத்துவ அமைக்க அட்டமாதிபதியாக மாறி பலன் செய்வார். பாவத்துவ சுபத்துவ அமைப்புகளை மிக தெளிவாக புரிந்து கொள்ளும் போது இந்த இதை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆகவே எப்போது பாவர்கள் லக்ன அதிபர்களாகி அவர்கள் தசை நடத்தும் பொழுதோ பாவத்துவமாக இருந்து சனிராக சேர்க்கையோடு, சுபர்கள் பாவத்துவமாக தசை நடத்தும் போதோ அல்லது அவயோக தசைகள் நடக்கும் போதோ வயது எந்த அமைப்பில் இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு வந்து பெரிய மைனஸ் இருக்கும். அதில் அந்த இடத்துல வந்து ஆதிபத்தியங்கள் செயல்படாது. 1வது அதிபதி 5வது அதிபதி 9வது அதிபதி செயல்படாது. எல்லா ஆதிபத்தியங்களுக்குள்ளும் சுப பாப நிலைகள் இருக்கின்றன. எல்லா வீடுகளுக்குள்ளும் லக்னத்திலேயே லக்னம், சரி லக்னம் வந்து நம்ம குறிக்குது. என்னுடைய லக்னம் என்னை குறிக்கிறது, உங்களுடைய லக்னம் உங்களை குறிக்கிறது. அப்போ அந்த லக்னம் மட்டும் லக்ன நாயகனை பற்றி அத்தனை நல்ல விதமாக சொல்லுகிறீர்களே, லக்னாதிபதி தானே ஒரு தூண் என்று சொல்லுகிறீர்கள், லக்னாதிபதி நம்மை பிரதிபலிப்பார். அப்போ லக்னாதிபதி தசை நடக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கிறது இல்லையே. லக்னாதிபதியின் சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை பொறுத்து, லக்னாதிபதியின் ஸ்தான பலத்தை பொறுத்து, லக்னத்தின் சுப பாப அமைப்புகளை பொறுத்து அந்த லக்னாதிபதியோட தசை இருக்கும். அப்படியே 5, 9 வந்துடணும். அப்ப எப்போது எங்கே அந்த சுப பாப அமைப்புகளை பொறுத்து தான் 1, 5, 9 செயல்படும், 6, 8, 12 செயல்படும். இதை தாண்டி நீங்கள் வந்து ஸ்தான பலத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நான் சொல்கிற மாதிரி லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கிறார், லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறார், கும்ப லக்னம், கும்ப லக்னத்திற்கு லக்னாதிபதி 9வது இடத்துல உச்சமாகிவிட்டார், இவர் கும்ப லக்னம் லக்னத்திலேயே சனி ஆட்சியாக இருக்கிறார், எனக்கு கொட்டு கொட்டென்று கொட்ட போகிறது, செவ்வாதசை மேஷத்திலேயே வந்து செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார் அல்லது 8வது இடத்தில் ஆட்சியாக இருக்கிறார், 8லன்னா கூட வேற மாதிரி மறைஞ்சிருச்சு தசை கட்டு போச்சுன்னு சொல்லுவீங்க, 8வது மேஷத்தில் தனிச்சு ஆட்சியாகி வலுவாக இருக்கின்ற ஒரு அமைப்பில் போயிட்டு சனி பார்க்குறாரு செவ்வாறாக சேர்ந்துட்டார்னு வச்சுருங்க, அவ்வளோதான் தசை முடிஞ்சு போச்சு. ஆகவே 6, 8, 12 அதிபதிகளுடைய தசாபக்திகள் சிறு வயதில் வந்தால் வளர்ப்பவர்களுக்கான அமைப்புகள், அந்த பாவத்துவ அமைப்புகளை பார்த்து கொள்ளுங்கள். அந்த பாவத்துவ அமைப்புகளின்படி அந்த வளர்ப்பவர்கள் அந்த குழந்தைக்கு எதையும் வாங்கித்தர இயலாத நிலையில் இருப்பாங்க. தசாபக்தி அமைப்புகளை பற்றி ஒரு பொது வழியாக இப்போ போடுறேன். அடுத்து தசாபக்தியில் வந்து ஒரு 2-3 இது போட்டோம், அது எல்லாருக்குமே நல்ல வெல்கம் இருக்குது. எப்போது எப்படிப்பட்ட தசாபக்திகள்ன்றது ஒரு 10-15 பாயிண்ட் இருக்குது. நீச்சப்பங்க விதிகள் மாதிரியே தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவங்க வலுவாக வேண்டும், தசாநாதனுக்கு 6, 8, 12 தசா இப்படிலாம் இருக்கு இல்லையா. இதை பற்றி ஒரு பொது வீடியோவை போடுறேன். நிறைய பேர் ப்ரீமியம் வீடியோ போட்டாங்கன்னா உடனே வந்து ஐயா இந்த முக்கியமான வீடியோவை போய் ப்ரீமியமாக போட்டிங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அடுத்து இதனை அடுத்து ஒரு பொது வீடியோவாக தசாபக்தி அமைப்புகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு நிலைநிறுத்தி ஒரு பொது வீடியோவாக ஒன்று போட்டு விடுவோம். இப்போது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.